ஏன்ஷியன் இந்தியாவை லாஸ்ட் மினிட்ல எப்படி ரிவைஸ் பண்றதுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நாம ஏன்ஷியன் இந்தியாவில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், பிளேஸு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நார்மலாக அது ஓல்டு ஸ்டோன் ஏஜாக இருக்கட்டும், ஹராப்பன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், வேதிக் லேட்டர் வேதிக் ஜெயினிசம் புத்திசம் ஹர்ஷா பீரியடு முடிய ஒவ்வொரு பிளேஸுக்கும் சில இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். எல்லா பிளேஸும் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேமஸான பிளேஸ், இப்போ உதாரணத்துக்கு பராபர் கேவ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, என்ன பர்பஸாக கட்டுங்க, அது மாதிரி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் வந்து நீங்கள் படித்தே ஆகணும். நார்மலாக ஏன்ஷியன் இந்தியாவில் 3 to 5 கொஸ்டின் வந்து பர் இயருக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்ம 5 கொஸ்டினும் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அது தவறான ஸ்ட்ராட்டஜின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில கொஸ்டின் வந்து ஆப்ஷனல், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் இருக்கு இல்லையா, அந்த லெவலில் கேட்டிருப்பாங்க, அதை நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அட்லீஸ்ட்டு எனக்கு 75% நான் என்ன பண்ணிருக்கணும், கொஸ்டினை அட்டன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அதுக்கு தான் நம்ம தயாராகணும் ஒழிய 100% நம்ம டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா டேட்டாவையும் நம்ம படித்தோம்னா அது கிட்டத்தட்ட பேர்டன் மாதிரி. அப்போ லிமிட்டட் டேட்டா மோர் சக்ஸஸ், அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏன்ஷியன் இந்தியாவிலேருந்து எது கேள்வி கேட்பாங்கன்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் தான் நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வரும். அது என்னென்னங்கிறது ஒவ்வொரு, இப்போ ஹர்ஷா கிங்டமாக இருக்கட்டும், குப்தாவாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையும் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு ஒரு தனி செக்ஷனே இருக்கும், அதை நீங்கள் படித்தாவே போதுமானது. அதுக்கப்புறம் வேதிக் பீரியடாக இருக்கட்டும், புத்திசம் ஜெயினிசமாக இருக்கட்டும், மௌரியாஸு குப்தாஸு ஹர்ஷா கிங்டம், இதில் வந்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமிக் செக்ஷன், இந்த மூணையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். இதுலேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, அதாவது விஸ்தினா என்ன, விரஜபதி என்ன, இதே மாதிரி டேர்ம்ஸு என்னத்தை மென்ஷன் பண்ணுது, அதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். நார்மலாக இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் நேம், ரஜுகாஸ்னா யாரு, சன்னிதத்தான்னா யாரு, இதே மாதிரி டேர்ம்ஸ், அஃபிஷியல் டேர்ம் இருக்காங்களா, அதாவது இந்த ஹர்ஷா பீரியடோ குப்தா பீரியடோ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த நேமு என்ன, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களா இல்லை டேக்ஸ் கலெக்ஷன்ல இருக்காங்களா, அதுக்காகத்தான் நீங்கள் இந்த டேர்மை படிச்சே ஆகணும். இதுலேயும் உங்களுக்கு கேள்வி உண்டு. அதுக்கப்புறம் வந்து வேதாஸ், எத்தனை வேதா இருக்கு, ஒவ்வொரு வேதாவும் என்னத்தை சொல்லுது, அதுலேருந்தும் கேள்வி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு, ஆனால் மிக குறைவான வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ஜெயினிசம் புத்திசம், நான் இதை தான் படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நார்மலாக ஜெயினிசம் புத்திசிலேருந்து நிறையா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம் சிலபஸில். அதுக்கப்புறம் கிங்டம் அதனுடைய கேபிட்டல், நார்மலாக இதில் கொஸ்டின் வராது, ஆனால் நமக்கு தெரியணும் இல்லையா, ஒரு கிங் எந்த ரீஜனில் ஆண்டார் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா, கேட்கலாம், ஆனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு, இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கீங்க. அதுக்கப்புறம் புக்ஸ், அதாவது லிட்ரேச்சர், இண்டிகா புக்கை எழுதின யாரு, அர்த்தசாஸ்திரவை எழுதினது யாரு, அதே மாதிரி எந்த ஆத்தர் எந்த புக்கை எழுதினாரு, இதுல இருந்து கண்டிப்பா நீங்க கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். நம்ம ஏன்ஷியன் இந்தியாவில் தெளிவாக சொல்லிடலாம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் நேம்ல கேட்கலாம், டேர்ம்ஸ் கேட்கலாம், புக்கை எழுதினது யாருன்னு கேட்கலாம், டெம்பிள் எங்க இருக்குன்னு கேட்கலாம், இதெல்லாம் நம்ம வந்து எண்ணி பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல இருந்து தான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னு. அப்ப நான் சொல்ற ஏரியாவில் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது. அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன், இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரியும், ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது, ஜுனாகர் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது, இதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷனும் எந்த ரீஜனில் எழுதியிருக்காங்க, எந்த கிங்கு சம்மந்தப்பட்டது, என்ன அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வார், எந்த கிங்கு யாரோட சண்டை போட்டாங்க, அந்த வாருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதாவது இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வாருக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகியிருக்கா, அந்த வாருக்குன்னு சில இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் பேட்டில்னு இருக்கும் இல்லையா, அந்த பேட்டிலை நீங்கள் தெளிவாக படிச்சிருங்க. மெயினாக குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நீங்கள் படித்து வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் ஏஷியன் காண்டாக்டால் இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்டு, நார்மலாக இந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. உதாரணத்துக்கு பூட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செக்ஷனை தெளிவாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் டெம்பிள், என்னென்ன டெம்பிள் எந்தெந்த ரீஜனில் இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு கீழே கட்டியிருக்காங்க, அதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். அதுலேருந்தும் நீங்கள் கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் சங்கம் ஏஜ், எப்படி வந்து நான் ஜெயினிசம் புத்திஸ்தை ஃபுல்லாகவே படிங்கன்னு நான் சொல்கிறேனோ அதே போல் சங்கம் ஏஜில் ஃபுல்லாக தரவாக நீங்கள் இருக்கணும். அதுலேருந்தும் உங்களுக்கு கேள்வி எப்பயுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து டைட்டில், ஒவ்வொரு கிங்கோடைய டைட்டில். டைட்டில்ல நார்மலாக கேள்வி கேட்கறது குறைவு, ஆனால் இதுவரையிலும் கேட்கல, ஆனால் கேட்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரு கிங்கை வந்து கொடுத்துட்டு அவங்களுக்குரிய டைட்டிலை ரைட் சைடு கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், இல்லைனா எது மேட்ச் ஆகலைன்னு கேட்கலாம். கேட்கறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் இந்த இடத்துல. அப்போ டைட்டிலும் நீங்கள் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபி, அதாவது வேதாந்தா ஃபிலாசபி, அப்புறம் வந்து வைசேஷிகா, இதே மாதிரி வந்து டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபிலாசபியில் மொத்தம் 6-7 ஃபிலாசபி இருக்குது. அந்த ஃபிலாசபி ஒன்று ஒன்றும் எதை பற்றி பேசுது. அது நார்மலாக ஓல்டு ஏன்ஷியாட்டில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு 4-5 சாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாசபியை பற்றி, 4th சாப்டர் 5th சாப்டர் பேக்ஹெண்ட்லேருந்து நான் சொல்கிறேன். அந்த சாப்டர் நீங்கள் படித்தாவே போதுமானது, அதுலேருந்து நார்மலாக க்வெஸ்சன் வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஏன்ஷியன் இந்தியாவில் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதுமானது. இதை ஃபோக்கஸ் பண்ணாவே அவுட் ஆஃப் 5ல் 5 நம்ம அடிக்கலாம், இல்லைன்னா 5ல் வந்து அட்லீஸ்ட் 3 கொஸ்டினாவது நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இதை தவிர நீங்கள் மற்ற ஆத்தர் புக்கு நம்ம போய் படிச்சுக்கிட்டு போர்டனை தலையில் ஏற்றிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு இருக்கிறத தெளிவாக படித்து அதை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வர கொஸ்டினில் தெளிவாக அடிச்சிடலாம். ஓல்டு என்சிஆர்டியே போதுமானது. அப்படி உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக படிக்கணும்னா நியூ என்சிஆர்டியில் ஏன்ஷியன் இந்தியாவாக படித்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்வி. நிறையா பேர் கைட் பண்ணுவாங்க ஆத்தர் புக்கு இதை படிங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. ஆப்ஷன் லெவல் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம் அது நமக்கு தேவையில்லாது. இதை படித்தாவே உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்ஷியன் இந்தியாவில் வர கொஸ்டினை கரெக்டான கொஸ்டினை நீங்கள் அடிக்கவும் முடியும்.